ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவர்ஸ்மைல் தமிழ் மீடியா. உழைப்போம் உயர்வோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வெஸ்டிஜ் கம்பெனியோட ப்ராடக்ட் பற்றி தாங்க. ஸோ வெஸ்டிஜ் கம்பெனியில் நம்ம ஏன் வாங்கணும், எதுக்காக வாங்கணும், வாங்குறதுனால பொருள் வாங்குறதுனால என்ன பெனிஃபிட்ஸுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒய் 100 PV கன்சிஸ்டன்சி. ஸோ 100 PV நம்ம பொருட்கள் வாங்குறதுனால, மந்த்லி வாங்குறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 100 PV கன்சிஸ்டன்சி பெனிஃபிட்ஸ். ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரேட் போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ 1 மந்த் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் கன்சிஸ்டன்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செகண்ட்லேருந்து 12th நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பிவி அதாவது பாயிண்ட் வேல்யூங்கிறது நமக்கு 30 rupees கிட்ட வரும். ஸோ இது வந்து ப்ராடக்ட் வைஸ் நமக்கு சேஞ்ச் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு பிவிங்கிறது நமக்கு இப்போ 25 rupees கிடைக்கும், 30 rupees 40 rupees. ஸோ ப்ராடக்ட் வைஸ் கண்டிப்பாக நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு 100 PVக்கு ஒரு மந்தில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எம்ஆர்பி ரேட் பார்த்துட்டிங்கன்னா 3800. ஸோ நெக்ஸ்ட் வந்து, ஆனால் நமக்கு எம்ஆர்பி ப்ரைஸ்க்கு நம்ம வாங்க போகிறது கிடையாது. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் இருக்குது பாருங்கள். ஸோ 3800 வொர்த்தில் ப்ராடக்டை டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸுக்கு 3200 தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட பெனிஃபிட்ஸ் எவ்வளோ பாருங்கள், ப்ராஃபிட் 600 rupees நமக்கு அதிலே வந்து நமக்கு சேவ் ஆகிடுது. 1 மந்த் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா, 600 rupees வந்து டிஸ்கவுண்ட் நமக்கு கிடைக்குது. ஸோ அது வந்து சேவிங் ஆன் கன்செப்ஷன்னு சொல்கிறோம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா, 10-20% வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் நமக்கு கிடைச்சிருது. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, 3200 நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 10% 320 rupees நமக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் அப்போவே நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த ஃப்ரீ ப்ராடக்ட்டை 1 rupee கொடுத்து வாங்கினா போதும். தேர்ட் ஒன் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நமக்கு 100 rupees பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆயிரும். இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வைஸ் கால்குலேட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. 100 rupees மேலே இருந்தாலே நம்மளோட அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆயிரும் அமௌண்ட்டு. 1 மந்த் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் பாருங்கள். 600 rupees நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. 320 rupees பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீ ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். 100 rupees பார்த்துட்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வைஸ் கால்குலேட் பண்ணி நமக்கு அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆயிரும். ஸோ ஓவரால் டோட்டலாக பாருங்கள், 1020 rupees நமக்கு ப்ராடக்டாகவும் கேஷாகவும் ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க அந்த மந்த்தே. ஸோ கன்சிஸ்டன்சி ஆஃபருங்கிறது நமக்கு 4 மந்த் 100 PVக்கு பண்ணணும். ஸோ 100 PVக்கு பண்ணும்போது 5th மந்த் எவ்வளோ பெனிஃபிட்ஸுங்கிறத பார்க்கலாம். 1 மந்த் 1020 கிடைக்குது. ஸோ 4 மந்த் நம்ம கண்டினியூவாக பண்ணுறவங்க போது, ஸோ 4 மந்த் பார்த்தீங்கன்னா 4008 rupees நமக்கு வந்து ப்ராஃபிட். ஸோ 4 மந்த் ப்ராஃபிட். அப்போ 5th மந்த் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2500 ப்ராடக்ட் வவுச்சர் கொடுத்துட்றாங்க ஃப்ரீயாக. ஏன்னா நம்ம கன்சிஸ்டன்சியாக 4 மந்த் நம்ம 100 PV பண்ணியிருக்கோம் அதனால. ஸோ 2500 + 4080 பார்த்துட்டிங்கன்னா 4 மந்தோட ப்ராஃபிட் ஓவரால் 6580 வருது நமக்கு ரிட்டர்ன். ஸோ 4 மந்த்துக்கு நம்ம 3200 நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ 4 மந்த் பண்ணும்போது 12800 வருது. ஆனால் ப்ராடக்டாகவும் கேஷாகவும் நமக்கு ரிட்டர்ன் எவ்வளோ வந்துடுது, 6580 rupees நமக்கு ரிட்டர்ன் வந்துடுது. அப்போ நம்ம செலவு பண்ண அந்த எக்ஸ்பென்ஸ்லேருந்து நமக்கு ரிட்டர்ன் வந்த கேஷை வந்து மைனஸ் பண்ணி பாருங்கள், 12800. ஸோ 6580 நமக்கு ரிட்டர்ன் வருது. அப்போது டோட்டலாக பாருங்கள், 6720 rupees. ஸோ 6720 rupees கொடுத்து தான் நம்ம 4 மந்த்துக்கே ப்ராடக்ட் வாங்குகிறோம். ஸோ இவ்வளோ தான் நம்ம பொருட்கள் வாங்குறது. ஸோ இவ்வளோ ப்ராஃபிட் பெனிஃபிட்ஸ் கிஃப்ட் வவுச்சர்ஸ் எல்லாமே நம்ம கிடைக்கும்போது ஏன் நம்ம வெஸ்டிஜில் பொருட்கள் வாங்கக்கூடாது? ஸோ இது தவிர்த்து நம்மளோட டீம் இன்னும் டெவலப் ஆகும்போது பார்த்துட்டிங்கன்னா இதோட நமக்கு ஒரு நல்ல இன்கமும் கிடைக்குது. டீம் எப்படி டெவலப் ஆகும்? நம்ம இப்போ ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா நல்லாயிருக்கு அப்படிங்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட சொல்கிறது இல்லையா? ஸோ அதே மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க வந்து ஓகே ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு கீழே ஐடிஸ் போட்டு அவங்கள பர்ச்சேஸ் பண்ண வைங்க. ஸோ அவங்க வாங்குற அந்த பாயிண்ட் வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கும் ஆட் ஆகும். ஸோ பாயிண்ட் வேல்யூஸ் ஆட் ஆகும்போது ஒவ்வொரு லெவல் நீங்கள் மூவ் ஆகுவீங்க இங்கே வெஸ்டிஜில். ஸோ மூவ் ஆகும்போது உங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும் ஃப்யூச்சரில். ஸோ வெஸ்டிஜில் எல்லாருமே ப்ராடக்ட் வாங்கி ஃப்யூச்சரில் இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரு நல்ல இன்கம் பார்க்கணுங்கிறது தான் எல்லாரோட விருப்பமும். ஸோ விஷ் யூ வெல்த் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.